இந்தியாவில் செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசி டோஸ்களின் எண்ணிக்கை 10,85,00,000 தாண்டியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 10,85,33,085 டோஸ் தடுப்பூசி 16,08,448 அமர்வுகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் முதல் தவணை தடுப்பூசி போட்டுக்கொண்ட சுகாதார பணியாளர்களின் எண்ணிக்கை 90,33,621 ஆகும். இரண்டாவது தவணை தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 55,58,103 ஆகும். முன்கள பணியாளர்களில் 1,78,589 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் இரண்டாவது தவணை தடுப்பூசி 49,19,212 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 4,17,12,654 இரண்டாவது தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 22,53,077 ஆகும். 45 முதல் 60 வயதுக்குட்பட்டவர்களுக்கு முதல் தவணையாக 3,42,18,178 டோஸ்களும் இரண்டாவது தவணையாக 7,59,654 பேருக்கும் தடுப்பூசி டோஸ்களும் செலுத்தப்பட்டுள்ளது. வழங்கப்பட்டுள்ள மொத்த தடுப்பூசிகளில் 60.16% 8 மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணி நேரத்தில் 40,00,000 கூடுதலான கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி இயக்கத்தின் 87வது நாளான நேற்று 40,04,521 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. மொத்தம் 34,55,640 பயனாளிகள் இதில் பயன்பெற்றுள்ளனர். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.